பணம் காசு வரணும், என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலான்னா, ஒரு வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர ஓரையில் ஒரு இந்த இது இருக்கு தெரியுங்களா, தாமரை, தாமரையில் செஞ்ச ஒரு தாமரை விதையில் செஞ்ச ஒரு மிக்ஸி வந்து இந்த சரிங்களா, அதை வந்து வாங்கி பாயாசம் பண்ணி சரிங்களா. ஏன்னா அந்த தாமரை விதை வந்து தாமரையே என்னங்க, லக்ஷ்மிக்கு உண்டானது சரிங்களா. அப்போது அதில் நம்ம வந்து பாயாசம் பண்ணிடணும். பாயாசம் பண்ணி இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஒரு அஞ்சு சுமங்கலிகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும், உங்களோட ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி சும்மா கூப்பிடணும். கூப்பிட்டு அதில் ஒரு பாயாசம் பண்ணி நீங்கள் சாப்பாடே போட்டாலும் கூட அந்த பாயாசத்தை வைங்க, இல்லை வெறும் பாயாசம் மட்டும்தான் அது கொடுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக அஞ்சு சுமங்கலிகளை கூப்பிட்டு இந்த இனிப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா. ஒரு ஒரு சுக்கர கடாட்சம் கிடைக்கும், செல்வம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுக்கரன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், வருமானம் வரணும் அப்படின்னா வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், டெக்கரேட் பண்ணலாம் வீட்டை சரிங்களா. இப்போ எப்படி ஆயுத பூஜைக்கெல்லாம் கலர் கலர் பேப்பர் கட்டு நம்ம அப்படியே தொங்கிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வீட்டை வந்து பார்த்தாலே ஒரு அலங்காரமாக இருக்கிற மாதிரி வைக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி கிருஷ்ணர் பார்த்துட்டிங்கன்னா, கிருஷ்ண ராதே கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு மாடு கண்ணோட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வைக்கலாம், பெருமாள் ஃபோட்டோ வைக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தம்பதியான ஃபோட்டோ வைக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்வ வளத்தை நிச்சயமாக கொடுக்கும் வீடு டெக்கரேஷன் பண்ணால் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சுக்கரனே நீச்சம் வருமானமே இல்லை அப்படின்னா இந்த என்ன இந்த ஆயுத பூஜை கொட்டுற அந்த கவரை அந்த கலர் கலராக வீடு தோங்க, யார் பார்த்தாலே வீட்டை பார்த்தா நம்மளுக்கே பிடிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது